எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் அதுக்கு சரியான தீர்வு கண்டுபிடிக்கிறதுல சாணக்கியரை மிஞ்சினவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம். சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில எதிர்பாராம பல பிரச்சனைங்க நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். அதுல இருந்து தப்பிக்க படாத பாடுபட வேண்டியிருக்கும். அப்படி எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்துல எப்படி எதிர்கொள்றதுன்னு சாணக்கியர் ஒரு கதை வடிவத்துல நமக்கு தெரியப்படுத்திருக்காரு. இந்த கதையை படிச்சா எந்த பிரச்சனையை எந்த விதத்துல தீக்கலாம்னு நமக்கு புரியும். அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு காட்டுல ஒரு மான் நடந்து போய்கிட்டு இருந்தது. அது முழு மாத கர்ப்பிணி. அது பேறு கால வழியில துடிச்சிட்டு இருந்தது. அது குட்டி போட அதுக்கு தகுந்த அனுகூலமான இடத்த தேடிக்கிட்டு இருந்தது. நல்ல அடர்ந்த புல்வெளி இருக்கிற இடம் ஒண்ணு அது கண்ணுல பட்டுச்சு. அதுக்கு அந்த பக்கமா ஒரு நதி இருந்தது. குட்டி ஈன்றதுக்கு இதுதான் சரியான இடம்னு அது நினைச்சது. அந்த மானுக்கு வலி இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. மூச்சு வாங்கிக்கிட்டே அந்த பக்கமும் இந்த பக்கமுமா நடந்துகிட்டே இருந்துச்சு. சரியா அதே நேரத்துல வானம் இருண்ட ஆரம்பிச்சது. இடியும் மின்னலும் அதோட சேர்ந்துக்குச்சு. அதுல ஒரு இடி விழுந்து அந்த புல் தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. அந்த மான் நடமாட்டத்தை கவனிச்சு ஒரு சிங்கம் அதுக்கு வல பக்கமா நெருங்க ஆரம்பிச்சது. இடது பக்கத்துல இருந்து அந்த மானை வேட்டையாட ஒரு வேட்டைக்காரன் அதை குறி பார்த்துக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் நதிய கடந்து போக முடியாத சூழ்நிலை. கடவுளே, அந்த மான் இப்ப என்ன செய்யணும்? என்ன நடக்க போகுது? அந்த மான் நல்லபடியா தன் குட்டியை ஈன்றெடுக்குமா? சிங்கம் அந்த மானை கொண்டு சாப்பிட்டுடுமா? வேட்டைக்கார அந்த மானை கொன்றுடுவானா? தீ பரவி அது மான் கிட்ட வந்து அது தீயில கருகி செத்துடுமா? ஒரு பக்கம் தீ, இன்னொரு பக்கம் நதி, மத்த ரெண்டு பக்கத்துல மரண வடிவத்துல வந்து நிக்கும் சிங்கமும் வேட்டைக்காரனும். ஆனா அந்த மான் எதை பத்தியும் கவலைப்படல. அது தன் குட்டியை ஈன்றதுலயே குறியா இருந்துச்சு. அப்போதான் அங்க சூழ்நிலை இப்படி மாற ஆரம்பிச்சது. மின்னல் வெளிச்சத்துல வேட்டைக்காரன் அவன் பார்வையே இழந்தான். அவனோட குறி தவறி அம்பு சிங்கத்தை நோக்கி போச்சு. அதற்கடுத்து பெய்த மழையில தீ அணைஞ்சிடுச்சு. மான் ஒரு ஆரோக்கியமான குட்டி மானை ஈன்றெடுத்தது. என்ன நடந்தாலும் நான் என் குட்டியை ஈன்றெடுத்தே தீர்வேன்னு மான் நினைக்காம இருந்து தன் உயிருக்காக தப்பான அடி எடுத்து வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? நம்ம வாழ்க்கையிலும் எல்லா பக்கமும் பிரச்சனைங்க வந்துகிட்டே தான் இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ்னால நாம நமக்குள்ள குழம்பிக்கிட்டே தெளிவான முடிவு எடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமையை எண்ணி புலம்பிக்கிட்டே இருப்போம். என்ன நடந்தாலும் கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம வேலைய நாம செய்யணும். இதுதான் இந்த கதை வழியா சாணக்கியர் நமக்கு தெரியப்படுத்துற நீதி. மேலும் இது போல பல வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.